ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். ஸோ இன்றைக்கி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3, ஸோ அந்த படத்தோட ஒரு சின்ன அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், நம்ம டிராக்ஸாக நடிக்கிற டேவ் பட்டிஸ்டா இருந்துட்டு அவரோட கடைசி படமாக இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஏன் அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கான ரீசனை இப்போ பக்கமாக நடந்த ஒரு சின்ன இன்டர்வியூவில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 படம் வந்து எந்த ஸ்டோரி பற்றி அமைய போகுது அப்படிங்கிறதே சும்மா நம்ம மேலோட்டமாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேவ் பட்டிஸ்டா அந்த விஷயத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 படம் வந்து இந்த மாதிரி 2023 ரிலீஸ் ஆகும், அது மே மாதம் ரிலீஸ் ஆகும். நம்ம மார்வல் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம ஜேம்ஸ் கன் இருக்கா இல்லையா, ஸோ அந்த படத்தோட டேரக்டர், அவரோட சின்ன இன்டர்வியூவில் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அவரை டைரக்ட் பண்ண போகிற கடைசி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி படமாக இதுதான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 வரைக்கும் தான் நம்ம மார்வல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் இப்போ எப்படி நம்ம தோருக்கு 4th படம் சோலோவாக வருதோ அந்த மாதிரி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸிக்கு சோலோவாக நம்ம 4th பார்ட் அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம். பட் அப்படி எடுத்தால் கூட நான் அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண மாட்டேன், என்னோட கடைசி கார்டியன்ஸ் படமாக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேம்ஸ் கன் சொல்லியிருந்தார், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பற்றியெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் பேசியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம 2 ஸ்டோரி லைன் மொத்தமாக ஃபாலோ பண்ண போகிறாங்களா. ஸோ நம்ம பீட்டர் குயிலுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரி லைன், அவர் வந்து நம்ம கமோரோவை தேடி போகிற மாதிரி அவருக்குன்னு ஒரு ஸ்டோரி லைனும், இந்த பக்கம் ராக்கெட்டுக்கும் டேவ் பட்டிஸ்டா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கண்டினியூஸாக, அவங்க ரெண்டு பேரும் நம்ம ராக்கெட்டு குரூப்லாம் எப்படி வந்தாங்க, எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம ராக்கெட்டுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்டோரி லைன் அமைய போகுதான். இந்த 2 ஸ்டோரி லைனும் பார்த்தீங்கன்னா கடைசியாக படத்தோட இல்லை ஒரே ஸ்டோரியில் வந்து முடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம பீட்டர் குயிலுக்கு, அதே மாதிரி டிராக்ஸ், அந்த டிராக்ஸை நடிக்கிற அந்த டேவ் பட்டிஸ்டா அந்த கேரக்டருக்கும், அதே மாதிரி நம்ம ராக்கெட், ஸோ இந்த 3 பேர்த்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. நம்ம குரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட அசோசியேட் லைலா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆல்ரெடி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 1 படத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன எலி மாதிரி இன்னொன்று இருக்கும், நம்ம ராக்கெட்டுக்கு வந்து காமிக்கில் ஒரு லவ்வர் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த கேரக்டர் கூட இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராக்கெட்டை உருவாக்குனது வந்து ஹை எவல்யூஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ அந்த ஹை எவல்யூஷனரி யார், ஸோ அவர் எப்படி நம்ம ராக்கெட்டை உருவாக்குனாரு, இந்த மாதிரி சில விஷயங்களையுமே இந்த படத்தில், அதாவது ராக்கெட்டோட பேக் ஸ்டோரியை வந்து கிளியராக இந்த படத்தில் வந்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம ஜேம்ஸ் கன் வந்துட்டு இந்த மாதிரி நான் கடைசியாக டைரக்ட் பண்ண போகிற கார்டியன்ஸ் படம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் சொல்லிட்டார். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம டேவ் பட்டிஸ்டா கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்குறப்ப அவரும் இந்த மாதிரி, நானும் இந்த கடைசியா இந்த டிராக்ஸ் கேரக்டர் வந்து இந்த கார்டியன்ஸ் 3 படத்தோட நான் வந்து முடிச்சிருவேன், ஸோ அதுக்கு மேல வந்து நான் டிராக்ஸா அப்பியர் ஆக போறதில்ல, அதாவது டிராக்ஸே அப்பியர் ஆக போறதில்லன்னு அவர் சொல்லல, நான் வந்து இனிமேல் இந்த படத்தோட அவ்வளவுதான், கார்டியன்ஸ் 3 படத்தோட அதுக்கு மேல நான் வந்து டிராக்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் அப்போ சின்ன நிறைய ரூமர் பேசப்பட்டுச்சு. ஸோ அப்படின்னு இப்போ நம்ம டேவ் பட்டிஸ்டா சொன்னதுனால மேபி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 படத்தில் நம்ம டிராக்ஸ் அந்த கேரக்டர் கூட இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த கார்டியன்ஸ் வால்யூம் 3 அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்தே கார்டியன்ஸ் 3 ராக்கெட் சாய் செத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருந்தது, ஆன்லைனில் சுற்றி போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் ஆக போகிறாங்க அந்த படத்தில், கார்டியன்ஸ் 3 படத்தில் ராக்கெட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரோட கேரக்டரை முடிச்சிருவாங்க, அவரை சாகிற மாதிரி காமிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம டேவ் பட்டிஸ்டா இடையில பூந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி இந்த கார்டியன்ஸ் 3 படத்தோட டிராக்ஸோட கேரக்டர் முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னதுனால மேபி டிராக்ஸ் அந்த கேரக்டர் ஒருவேளை இந்த படத்தில் இறந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரூமர் நிறைய இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த டைம் அப்போ இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஒரு இன்டர்வியூவில் ஸ்பெசிஃபிக்காக, நீங்கள் இந்த மாதிரி இந்த டிராக்ஸ் கேரக்டர் இதோட இந்த கார்டியன்ஸ் 3 படத்தோட நடிச்சு முடிச்சிருவீங்க, அதுக்கு மேலே எந்த படத்துலையும் டிராக்ஸாக நீங்கள் அப்பியர் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே, எம்சியூ விட்டு கார்டியன்ஸ் 3 படத்தோட அப்போ எக்ஸிட் ஆயிருவீங்களா, எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் என்ன ரீசன்னால் நீங்கள் எக்ஸிட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ரீசன் வந்து ஒரு சின்ன இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் நம்ம டேவ் பட்டிஸ்டா என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் இதுக்கு மேலே பார்க்க போகிறோம். ஸோ டேவ் பட்டிஸ்டா வந்து கிளியராக சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த படத்தோட நான் வந்து கண்டிப்பாக முடிஞ்சுக்குவேன். என்ன அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜேம்ஸ் கன் வந்து நம்ம டிஸ்னி ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் ஆல்ரெடி பாஸ்ட்டில் நம்ம டிஸ்னி பற்றி
பற்றி கொஞ்சம் வேறு மாதிரி தகாத வார்த்தைகள் நிறையா ட்விட்டரில் பேசிட்டு அந்த ட்வீட்னால நம்ம ஜேம்ஸ் கன்ன ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ மறுபடியும் தான் நம்ம ஜேம்ஸ் கன்னை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரீஹயர் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் அப்போ ஜேம்ஸ் கன் ஃபயர் ஆனப்பவே நம்ம கார்டியன்ஸ் வால்யூம் 3 படத்தை வந்து வேற ஒரு டேரக்டர் வச்சு அப்போவே எடுத்து கொடுத்துருக்கலாம். இப்போ இன்னாரெலாம் நம்ம கார்டியன்ஸ் வால்யூம் 3 படத்தை பார்த்துருந்துருக்கலாம். பட் அப்போ என்னாச்சுன்னா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி மொத்த கேஸ்ட் மெம்பர்ஸும் நாங்கள் ஜேம்ஸ் கன் திருப்பி கார்டியன்ஸ் படம் எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் அதில் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரீசனால் தான் டிஸ்னி வேற வழி இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி நம்ம ஜேம்ஸ் கன் வந்து ரீஹயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே நம்ம டேவ் பட்டிஸ்டா தான் அந்த டைம் ரொம்ப வேறு ஜேம்ஸ் கன் எடுத்தால் மட்டும்தான் இந்த படத்தில் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ரீசன் தான் இப்போவும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி ஜேம்ஸ் கன் இப்போ கார்டியன்ஸ் 3யோட அவர் அந்த படத்தை கார்டியன்ஸ் 3 தான் அவரோட கடைசி கார்டியன்ஸ் படம் அப்படின்னு சொன்னதுனால நான் ஜேம்ஸ் கனுக்கு இதுதான் கடைசி படம் தான், எனக்கும் இதுதான் கடைசி படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை தான் ரீசனாக சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராக்ஸ் கேரக்டர் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிராக்ஸ் கேரக்டரில் ஷர்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஃபேண்டோட அவரோட பாடியை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி தான் நம்ம டேவ் பட்டிஸ்டா நடிச்சாகணும். இப்போ டேவ் பட்டிஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து 54 வயசு ஆகுது. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட பாடி ஷேப் அந்த மசில்ஸ் எல்லாம் போயிருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ அவருக்கு ரொம்ப வயசாகிட்டே போறதுனால ஷர்ட் இல்லாமல் இனிமேல் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இது வந்து ஜென்ரலாக ஹாலிவுட்ல ஹீரோஸ்க்கும் சரி அதே மாதிரி ஹீரோயின்ஸுக்கும் சரி ஜென்ரலாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான். ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு வயசாகிட்டா அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் அழகாக இருக்காது. ஸோ அப்படி அவங்க ஃபேஸ் கொஞ்சம் அழகாக இல்லைனாவே கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களை நடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் உதாரணத்துக்கு நம்ம மார்வல்லையே நம்ம பெப்பர் பாட்ஸ் அந்த ரோல் பிளே பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஆக்டர்ஸுமே அப்படிதான். ஸோ அவங்க இனிமேல் எந்த ஒரு மார்வல் படத்துலையும் அப்பியர் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் காரணம்தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆனதுனால நீங்கள் ஜென்ரலாக அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்துலேயே பார்த்துருப்பீங்க அவங்க ரொம்ப ஓல்டாக தெரிஞ்சிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு ஃபைட்டு கூட என் கேம் ஃபைனல் ஃபைட்டில் கூட மற்ற ஹீரோயின்ஸ்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்களே. ஸோ அந்த ஃபைட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே மற்ற ஹீரோயின்ஸ் மற்ற நம்ம ஸ்கார்லெட் விச் அதேமாதிரி மற்ற ஃபீமேல் ஆக்டர்ஸோட ஃபீமேல் லீட் ஆக்டர்ஸோட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வயசு ஓல்டாக தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த ரீசனால் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இனிமேல் நான் எம்சியூக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ரீசன் தான் இப்போ நம்ம டேவ் பட்டிஸ்டாவுக்கும். ஸோ அவருக்கு வந்து இப்போ ரொம்ப வயசாகிடுச்சுன்னா அவரோட மசில் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவரோட பாடியை பார்த்தா ரொம்ப வயசாக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ அவரோட பாடி எக்ஸ்போஸ் பண்ணி அவரால் நடிக்க முடியாது. ஸோ அவரோட அந்த இமேஜ் போயிடும் அப்படிங்கறனால இந்த ரீசனாலையும் பார்த்தீங்கன்னா நான் அந்த கேரக்டர்ல வந்து கடைசியாக கார்டியன்ஸ் 3 படத்தோட அந்த கேரக்டர் வந்து நான் ரிலீவ் ஆக போகிறேன். ஸோ அதுக்கு மேலே சப்போஸ் கார்டியன்ஸ் படம் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 4 அப்படின்னு ஒரு படம் வந்தாலும் நான் வந்து டிராக்ஸ் கேரக்டரில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வாலியும் 4 இப்போதைக்கு வரப்போகுதா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. மேபி சப்போஸ் வந்தாலுமே கூட நம்ம டேவ் பட்டிஸ்டாவை திருப்பி டிராக்ஸாக பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால மேபி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வாலியும் 3 படத்தில் மோஸ்ட் ஆஃப் நம்ம டிராக்ஸ் ஆகிற மாதிரி காமிக்கலாம். ராக்கெட்டும் சாகிற மாதிரி காமிக்கலாம். பட் ராக்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப டிராக்ஸு சாகிற மாதிரி காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஆடம் வார்லாக்கும் கண்டிப்பாக வருவார். அவரோட அப்பியரன்ஸும் இருக்கும்னு ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் எப்படி அப்பியர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படத்தை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுதான் இந்த சின்ன அப்டேட். ஸோ இந்த நியூஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ஹெல்த் கிரியேஷன் சேனல். டாடா.